இப்போதும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். கற்புள்ள கன்னிகை என்பதை குறித்து நாம் சில வசனங்களை தியானித்து ஜெபிக்க போறோம். 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இல்ல, பவுல் அப்போஸ்தலருடைய உன்னதமான ஒரு நோக்கம், சபைக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். எதற்காக வைராக்கியம் கொள்ளுகிறார் என்றால், அவர் அந்த வசனத்தில் இந்த கொரிந்திய சபைக்கு சொல்லும் போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நான் நியமித்திருக்கிறேன் உங்களை. ஆனால் இந்த கொரிந்திய சபையில் முதலாம் நிருபத்தில எல்லாம் நான் பார்க்கும்போது, அநேக பாவங்கள் அங்கே உள்ளே வந்தது விட்டது, சபைக்குள்ளே அநேக அக்கிரமங்கள் வந்து விட்டது, அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத பாவங்கள் அங்கே உள்ளே நுழைந்து விட்டது. ஆகையினாலே பவுல் அப்போஸ்தலன் வைராக்கியம் கொள்ளுகிறார். வைராக்கியம் கொண்டுதான் அதை சொல்லுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சபைக்கு அவர் மணவாளனாக இருக்கிறார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதற்காக தான் அவர் இந்த பூமியில வந்து ஜீவனை கொடுத்து, பாவத்திலே, அசுத்தத்திலே, அக்கிரமத்திலே கிடந்த மக்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி, அவரை போல மாற்றி, அவருக்காக ஜீவிக்க ஒரு கூட்டம் ஜனங்களை இந்த பூமியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கவில்லை, எல்லாரும் இதை அறிந்து கொள்ளவில்லை, எல்லாருக்கும் இது தென்படவில்லை, இந்த கண்களுக்கு மறைவா இருக்கிறது, இந்த ரகசியம் அவர்களுக்கு புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், சபையிலே கொண்டு வந்திருக்கிறார், சபையிலே சேர்த்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த சபையின் நோக்கம் என்னவென்றால், சபையிலே வந்ததன் நோக்கம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இயேசு போல மாற வேண்டும், அவருக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும் என்பதுதான். கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து அநேக காரியங்களை சபைக்குள்ளே இருந்து நடத்தி கொண்டே வருகிறார். இங்கிருந்து சபையிலிருந்து ஒரு கன்னிகை எழும்பி கொண்டே இருக்கிறார். எப்படி ஒரு குடும்பத்திலே ஒரு சிறு குழந்தையாக ஒரு பெண் பிறந்து, அது சிறுமியாக வளர்ந்து, அப்புறம் கன்னிகையாக அவள் மாற்றப்படுகிறாளோ, அதே போல நாம் சபைக்குள்ளே ரட்சிக்கப்படும் போது சபைக்குள்ளே வந்து பிறக்கிறோம், சபையிலே வந்து சேர்கிறோம், இங்கு சபையிலே வந்து ஆராதிக்கிறோம், அநேக வசனங்களை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், நாம் ஒரு வளர்ந்து கொண்டே வருகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம். ஒருவேளை எழுத்தின்படியாக சரீர வளர்ச்சியை நான் கூறவில்லை, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆத்மாவிலிருந்து வளர்கிற வளர்ச்சியை நான் சொல்லுகிறேன். உள்ளான மனுஷன், இந்த உள்ளான மனுஷன் தான் ஜீவன் பெற்றிருக்கிறான். இப்போ செத்து கிடந்த நம்மை ரட்சிப்பினால், அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கினபடியினாலே இங்கு ஜீவன் வந்திருக்கிறது. அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார், உயிர் பெற்றோம். உயிர்ப்பிக்கப்பட்டுதான் நம்ம ஜீவனோடு இங்க இருக்கிறோம். ஜீவன் இருக்கிறபடினால அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹாலேலூயா. எது வரைக்கும் வளர வேண்டும் என்றால், கிறிஸ்து வரைக்கும் வளர வேண்டும். இப்போது பவுல் கூறுகிறார், கற்புள்ள கன்னிகை என்று சொல்லுகிறார். கற்பு குலைந்து விடுமானால் கிறிஸ்துவாகிய மணவாளனோடு சேர்க்கப்பட முடியாது. கற்பு குலைந்த அனுபவம் யாருக்குள்ளும் வரக்கூடாது. ஹாலேலூயா. சாதாரணமாக நாம் ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பெண்ணை விசாரித்து தேடி போவோமானால், ஒரு குடும்பத்தார் அந்த பிள்ளை ஏதோ தவறு நேரிட்டது என்றது கேள்விப்படுவார்களானால், அந்த வீட்டு பக்கமே என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க, கல்யாணம் பண்ணவும் மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது ஒரு கெட்ட பேர், இழுக்கு சொல்லாய் மாறிவிடுகிறது. ஆகையினாலே உலக பிரகாரமாகவே இப்படி இருக்குமானால், ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும், எவ்வளவு நாம் நீதியும் உண்மையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் நிதானித்து அறிய வேண்டும்.
அப்படி அப்படியானால் கற்பு நம்மை விட்டு நீங்கிவிடவே கூடாது. கற்புள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நம்முடைய பார்வை, சிந்தை, செய்கை, நம்முடைய பேச்சு, நடத்தை எல்லாவற்றிலும் நம் கற்புள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் மட்டுமே நம்முடைய கற்புள்ள கன்னிகையாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியும். இதற்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த பாவமும் அசுத்தம் கவனிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். தயவாக இந்த வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இது எதுவும் தெரிஞ்சது தானே, இது என்ன அப்படின்னு நினைக்காதுங்க. இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்போது இந்த வசனம் உங்களுடைய இடத்துல இருதயத்தில் கிரியை செய்ய முடியும். ஆவியானவரும் கர்த்தருடைய வசனமும் உங்களிடத்துல கிரியை செய்தால்தான் இந்த பாவமும் அசுத்தமும் அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே கற்புள்ள கன்னிகையாக விளங்க முடியும். ஒரு சுத்த ஜீவியம் செய்ய முடியும். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக நாம் நிற்க முடியும். அந்த வாஞ்சை எல்லாருக்கும் இருக்கிறது என்று எண்ணுகிறேன். கர்த்தருடைய வருகை வரும்போது கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற அனைவரையும் சேர்த்து கொள்ள மாட்டார். இதில் கற்புள்ளவர்களாக யார் ஜீவித்தார்களோ, இந்த கற்புள்ள கன்னிகையாக வாழ்ந்த யார் இதற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கைத்தட்டி பாட்டு பாடி இயேசு வருவார், எக்கால துணி கேட்கும், நானும் பறந்து போவேன் என்று பாடினவர்கள் அனைவரும் போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏமாந்து போய்விடக்கூடாது. அப்படியும் ஜீவிக்கலாம், இப்படியும் ஜீவிக்கலாம், அப்படியும் பேசலாம், இப்படியும் பேசலாம், எப்படியும் இருக்கலாம் என்றால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. ஒருவேளை இங்கு இந்த சபையில் ஒரு அங்கத்தினர்களாக இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து ஆராதிக்கலாம், இங்கு வந்து மற்றவர்கள் முன்பாக ஒரு விசுவாசி என்பதை நாம் ஒரு தோற்றத்திலே காண்பிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக இந்த உள்ளான மனுஷனை பார்க்கிற கர்த்தர் நம்மை கற்புள்ள கன்னிகை என்று சொன்னால் மட்டுமே, அப்படி ஜீவித்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இதை தான் பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அவருக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது. என்ன வைராக்கியம் என்றால், இந்த சபையை, இந்த கொனு சபையில பல பாவங்கள் வந்தது, அசுத்தம் வந்தது, அக்கிரமம் வந்தது, அநியாயம் வந்தது, அதெல்லாம் சுத்திகரிக்கும்படியாக பல போதனைகளை அவர்களுக்கு கொடுத்தார், பல எச்சரிப்புகளை கொடுத்தார், இப்படி இப்படி செய்யுங்க என்று சொன்னார், சில தண்டனைகளையும் கொடுத்தார், அப்புறம் சேர்த்து கொள்ளவும் சொல்லுகிறார். இப்படியான காரியங்கள் அங்கே இருக்க அவர் செய்ய அந்த சபையில் செய்து கொண்டிருக்கிற இருக்க காரணம் என்னவென்றால், கற்புள்ள கன்னியாக இருக்க வேண்டும் என்று அவர் தேவ வைராக்கியம் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய இருதயத்தில் ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் என் சபையில் உள்ள மக்களும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கற்புள்ள கன்னிகையாக நிற்க வேண்டும் என்ற வைராக்கியம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். முக்கியமாக ஊழியக்காரர்கள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் வைராக்கியம், நம்முடைய தேவ வைராக்கியம் இருக்க வேண்டும். மாம்ச வைராக்கியத்தை நான் சொல்லவில்லை. மற்றவர்களோடு பேசாமல் இருப்பது, மற்றவர்களோடு வைராக்கியமாக இருக்கிறது, முகத்தை திருப்பிட்டு போகிறது, இதெல்லாம் தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. இது பிசாசுக்குரியது, அதை வெளியே தள்ளிவிட வேண்டும். அந்த வைராக்கியம் இல்லை, தேவனுக்கேற்ற ஒரு வைராக்கியம், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம், கற்புள்ள கன்னிகையாக நிற்க வேண்டும் என்ற வைராக்கியம். நானும் என் குடும்பமும் என் உறவினர்களும் என் சபையாரும் கர்த்தருக்காக கற்புள்ளவர்களாய் நிற்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவியானவர் அதை ஏவி எழுப்பி விடுவாராக. கர்த்தருடைய வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் அதை செய்வார். ஊழியக்காரர்களும் இதற்காக போராடி ஜெபிக்க வேண்டும், அதிகம் அன்றாடி ஜெபிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களே நம்முடைய சிந்தை அதிகமாய் பதிந்து விடுகிறது. அதற்காகவே இரவும் பகலும் பிரயாசப்படுகிறோம், அதற்காகவே ஜெபிக்கிறோம், அதற்காகவே உபவாசத்தை எடுக்கிறோம், என்னென்னோ காரியங்களை எல்லாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களிலே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நாம் உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும், நாம் உத்தமியாக இருக்க வேண்டும், நான் கற்புள்ளவளாக இருக்க வேண்டும் என்று யாருடைய இருதயத்தின் ஆழத்திலே உங்களுக்கு இந்த வாஞ்சை ஏற்படுகிறதோ அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு அந்த பரலோக மேன்மையெல்லாம் விட்டு விட்டு இந்த பூமிக்கு வந்தார், உங்களையும் என்னையும் தேடி வந்து நம்மை ரட்சித்து கற்புள்ளவர்களாய் மாற்றி அவருடைய வலது வாரசத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படியாக, பிதாவின் சமூகத்திலே கொண்டு நிறுத்தும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இந்த பூமியிலே வந்தார். அவர் வசனம் ஞாபகத்தில் வருகிறபடியினாலே வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 6வது வசனத்தை படிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஏற்கனவே கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காரியத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். முதலாவது தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற கழுவினார், எல்லா பாவங்களையும் கழுவி அவர் நம்மை சுத்தமாக்கினார். ஆமென். கழுவி விட்டார். இப்போ பாருங்க, நம்ம ட்ரெஸ்ஸில் ஒரு அழுக்குப்படுமானால் தண்ணி போட்டு சோப்பு போட்டு என்னென்னமோ அதுக்கு பக்கம் எல்லாம் பண்ணி அதை சுத்தம் செய்கிறோம் அல்லவா? அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்யணும்? பாவங்களை அறக்கழுவும். யோ 1 யோவானில் சொல்லும்போது சகல பாவங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு, பாவம் கழுவப்பட்ட பின்பு செய்த பாவத்தை குறித்து யாரும் ஐயோ நான் இப்படி ஒரு பாவி, என் பாவம் எப்படி பாவம் பண்ணிட்டனே, இனி நான் பரிசுத்தமாக இருக்க முடியுமா, இனி நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியுமா, கர்த்தருக்கு சொந்தமாக அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவே கூடாது. இந்த பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம். ஹல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடுவோமானால், பாவங்களை என்னென்ன குறை இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லிவிடுவோமானால் அவர் பாவங்களை அற கழுவி விடுகிறார். கழுவி என்ன செய்கிறார்? தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் எவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு மகிமை பொருந்தின ராஜா, ராஜாதி ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரம பிதா, அவருக்கு முன்பாக பாவிகளாகிய நம்மை அவர் கழுவி சுத்தம் பண்ணி எப்படி கொண்டு நிறுத்துகிறார்? ராஜாக்களாய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் சந்தோஷப்படவில்லையா? குதூகலமடையவில்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற பாக்கியங்களை, கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற இந்த மகிமையான பாக்கியங்களை எண்ணி எண்ணி இதை அறிந்து அறிந்து நல்லா கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாக்கள் ஆக்கினார், ஆசாரியர்கள் ஆக்கினார். கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படியாக, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக, கர்த்தர் சமூகத்திலே சேரும்படியாக, கர்த்தர் முகத்தை பார்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து இந்த பெரிய காரியத்தை நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்லிக் கொள்ளுகிறேன். மற்ற ஜனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா பாவம் போகணும், முக்தி அடையணும் தான் ஒரு கடல்லிருந்து அடுத்த கடலுக்கு போகிறாங்க, ஒரு ஆற்றுலேருந்து அடுத்த ஆற்றுக்கு போகிறாங்க. இனி என்ன எத்தனையோ கர்மங்களை செய்ய சரீரத்தையே என்ன செய்கிறாங்க, சித்திரவதை பண்ணி கொள்ளுகிறார்கள், குத்தி கொள்ளுகிறார்கள், நெருப்பு மேலே நடக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க, மலைக்கு போகிறாங்க, ஏறி போகிறாங்க, வெறுங்காலில் நடக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாமல் நடக்கிறாங்க, ஈர வஸ்திரத்தினோடு நடக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ கர்மங்களை செய்கிறார்கள், அவர்களுக்கு பாவ நிவர்த்தி கிடைப்பதில்லை, பாவ பரிகாரத்துக்குரிய வழி அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தர் நமக்கு கிருபையாய் இலவசமாய் தந்து நம்மை ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார், ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சொல்லி நம்முடைய ஜபத்திலே கர்த்தரை துதிக்க வேண்டும். இப்போ கேட்டுட்டு இப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்கே கேட்டதை இங்கேயே விட்டுட்டு போயிடாதுங்க. உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அதை அப்படியே இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளோ பெரிய பாக்கியம் தந்தாரே. உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து, நன்மைன்னா பணம் கிடைச்சாதான் நன்மை. கர்த்தர் செய்த நன்மை என்னது? பணம் கிடைச்சிட்டா நன்மை. நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டிட்டோம், கர்த்தர் எனக்கு பெரிய நன்மை செய்தாருன்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு சொத்தெல்லாம் வாங்கிட்டோம்,
அது பெரிய நன்மை கத்தர் எனக்கு செய்தார்னு பெரிய சந்தோஷம் இருதயத்துல. யார்கிட்ட பார்த்தாலும் சொல்றோம், என் கடன் பாறையெல்லாம் நீக்கினார் கத்தர், எனக்கு பெரிய நன்மை செய்தார். எல்லா நன்மை தான் கத்தர் செய்கிறது தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இதை காட்டிலும் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய கத்தர் தந்த பாக்கியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இதை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதங்கள். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து செய்து வைத்திருக்கிற பெரிய பாக்கியங்கள் இதை எண்ணி எண்ணி கத்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை மறந்து போகாதீர்கள். அவருடைய நம்முடைய பாவங்கள் அற நம்முடைய கழுவி விட்டாரானால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிற்க இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியினாலே இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானார் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார் கொரிந்தியர்ல, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இனி ஒரு கன்னிகையை குறித்து நாம் கொஞ்சம் விளக்கமாக படிக்கலாம் என்று நினைக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து படிப்போமா. லூக்கா 1. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமென். பாருங்க, தேவனால் ஒரு தூதன் ஒரு கன்னிகையின் வீட்டிலே போகும்படியாக அனுப்பப்படுகிறார். இதெல்லாம் நம்ம பழக்கமான வசனங்கள். இதெல்லாம் சின்ன எல்கேஜி படிக்கிறதுலேருந்தே படிச்சுட்டே வர்றோம். அதனால் இதன் ஆழங்களை நம்ம நினைக்கிறதில்லை. பாருங்க, பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் ஒரு காப்ரியல் என்னும் தூதனை அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார் என்றால் ஒரு கன்னிகையை தேடி வரும்படியாக அனுப்புகிறார். கன்னிகையை தேடலை, அவள் இருந்த வீட்டுக்குள்ளே அனுப்புகிறார். பாருங்க, இந்த கன்னிகையானவள், அவளுடைய பேர் மரியாள். மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே இந்த தூதன் பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கன்னிகை, அவள் எவ்வளோ கற்புள்ளவளாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளோ கத்திற்கு பயப்படுகிறவளாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளோ கத்திற்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவரிடத்துல காணப்பட்டிருக்க வேண்டும். கத்திரையே நோக்கி கொண்டு ஜீவித்த அருமையான மரியாள். இந்த மரியாளுடைய வீட்டுக்குள்ள பிதாவாகிய தேவனால் ஒரு தூதன் அனுப்பப்படுகிறார். அந்த தூதன் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். நம்ம வீட்டை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நாள் ஆச்சும் ஒரு தூதன் வந்தாரா? சாத்தான் தான் வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறான், பயம் முறிச்சிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இல்லை, தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது இல்லை. தூதனை கத்தர் நம்மை காக்கும்படி தூதர்களை அனுப்பியிருக்கிறார். நம்மை வீட்டை சுற்றிலும் காக்கும்படி, நம்ம வெளியே புறப்பட்டு செல்லும் போது நம்மை காக்கும்படி கத்தருடைய வசனம் இருக்கிறது. காக்கும்படி கத்த தூதர்களை அனுப்பியிருக்கிறார். நம்முடைய கண்ணில் பார்க்கிறது இல்லை, பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்துருக்குறாங்க, அநேகர் தூதர்களை தரிசித்திருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளே தூதன் பிரவேசித்தார். இவன் கன்னிகை, மரியாள் கன்னிகை. அவள் எப்படிப்பட்ட கன்னிகையா இருந்திருக்கலாம்? கற்புள்ள கன்னிகையா இருந்தாள். அவள் இருந்த வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசித்த உடனே சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே, வாழ்க. ஹல்லேலூயா. இந்த கரியாள், மரியாள் எப்படி பெற்றவள், என்ன பெற்றவளா இருந்தாள்? கிருபை பெற்றவளா இருந்தாள். இவங்களை குறித்து நான் பார்க்கும்போது, இவள் ஒரு தச்சனுக்கு, அதாவது யோசேப்பு என்பவர் ஒரு தச்சன் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச காரியம், தச்சனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை. அப்போ இவ ஒரு ஒரு இந்த கார்பெண்டர், கார்பெண்டருக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை என்றால் இவள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். பெரிய பணக்காரியாக இருந்திருக்க கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஏழை பெண்மணியுடைய வீட்டுக்குள்ளே அந்த தூதன் பிரவேசித்து முதல்ல சொல்லுகிற வார்த்தை, கிருபை பெற்றவளே, வாழ்க. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? கிருபை பெற்றவளே, வாழ்க. அடுத்தபடி சொல்லுகிறார், கர்த்தருடனே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடனே இருக்கிறார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியுமா?
உங்கள் நெஞ்சில கையை வச்சு எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமா சொல்றீங்களா? விசுவாசம் இருக்கிறதா உங்களுக்கு? இல்ல அரகுறை விசுவாசம் தானா? தைரியமா சொல்லுங்கள், கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். தூதன் சொல்லுகிறார், போய் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். என்ன அழகான வார்த்தைகள் பாத்தீங்களா? அடுத்தபடி சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். இந்த இஸ்ரவேல்ல ஏராளம் ஸ்திரீகள் இருந்தாங்க. அந்த ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏராளம் கன்னிகைகள் இருந்தார்கள், ஆனா நீ தான் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாக்கியமான அனுபவம். ஆமென். கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற பாக்கியம், கர்த்தர் உங்களை நடத்துகிற வழிகள் எல்லாம் பாக்கியமானது, இன்பமானது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் வைத்திருக்கிறார். விசுவாசித்து சுதந்திரித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அன்றைக்கு அன்றைக்கு மரியாளுக்கு கிடைத்த வாழ்த்துதலும் மரியாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதமும் இன்றைக்கும் நமக்கு மாறாததா இருக்கிறது. இலவசமா இருக்கிறது. எந்த பணம் காசு ஒன்று கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பெரிய பிரயாசங்களும் தேவையில்லை. நீங்கள் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை அப்படியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானோர் கற்பனைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பின்னால நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான். அவர் தூதன் அவளோடு முகமுகமாய் பேசுகிறார். தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்த செய்தியை சொல்லுகிறார். சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு உலக நியமத்தின்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான். யாரா இருந்தால், எந்த கன்னிகையா இருந்தால் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டாள், செய்ய மாட்டாள். அதுதான் ஒரு முடிவான ஒரு காரியம். ஆனால் அவள் தன்னுடைய சந்தேகத்தை எல்லா இடத்துல கேட்கிறாள். கேட்ட பின்பு ஆவியா கர்த்தர் அவளோடு சொன்னதை சொல்லுவதை குறித்து அவள் அதிகமாக அதை உணர்ந்து கொண்ட போது, அது 35வது வசனத்துல பாருங்க, தேவதூதன் அவளுக்கு பிரயோத்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவளுக்கு நேராக வந்த போது, பரிசுத்தாவியானவர் என்மேல் நிழலிடுவார், அவருடைய பலம் என்மேல் இறங்கும், என்னிலே கற்பந்தரிக்க போகிற ஒரு அந்த குமாரன் பரிசுத்தம் உள்ளவர், தேவ குமாரன், பரிசுத்த குமாரன். இந்த வார்த்தைகளை கேட்ட போது அவள் சொல்லுகிறாள், என் ஆண்டு, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பு கொடுத்து விட்டால் என் ஆண்டவருக்கு அடிமை என்று. பிறகு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த யோசேப்பு கூட இவளை தள்ளி விடலாம்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் விடவில்லை. கர்த்தரால் ஏற்பட்ட ஆசீர்வாதங்கள் அல்லவா, கர்த்தரால் ஏற்பட்ட காரியங்கள் அல்லவா. ஆகையினால் கர்த்தர் யோசேப்போடு பேசினார். யோசேப்பு மறுபடி அவளை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கிருபை பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல தயவா எங்க கவனிங்க, குழந்தை அழுந்தான், அது அதையும் பார்த்துட்டு இருக்கிய. ஆமேன், ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரே ஒரு பெண்மணி தான் அங்கு இருந்தாளா? ஸ்திரீகள் அநேகர் இருந்தார்களே, அதுல ஒருத்தி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தாள். அந்த ஒருத்தியாய் நானும் நீங்களும் இருக்கலாம் அல்லவா? ஹல்லேலூயா. விரும்புகிறீர்களா? இந்த விருப்பம் உங்களுக்கு உண்டா? இதை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? ஆவியானோரோடு நீங்கள் கேளுங்கள். இந்த வசனத்தின் மேல கையை வச்சு ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த நல்ல அனுபவங்கள் வழியாக உங்களை நடத்துவார். அதற்கு சந்தேகம் இல்லை. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியானால் கர்த்தர் வெளிப்படும் போது கற்புள்ள கன்னிகையாக கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார், சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, கன்னிகையிடத்திலே பிறந்த தேவகுமாரன் கற்புள்ள இந்த பூமியிலே அவர் வந்து அவர் சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த கர்த்தருடைய பிள்ளைகளை கற்புள்ள கன்னிகையாக
நியமிக்கப்பட்டவர்கள், ஏற்படுத்தப்பட்டவர்கள், ஆயத்தமாக்கப்பட்டவர்களை அவர் வந்து சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கன்னிகையில் உருவான இயேசு இன்று மணவாளனாய் வெளிப்பட போகிறார். பாலனாய் வெளிப்பட்டார், பாலனாய் வெளிப்பட்டார். இன்னைக்கும் பாலனாக வெளிப்பட்ட இயேசுவுக்கு இயேசுவை கொண்டாடுவதும், கிறிஸ்மஸ் ஆராதனைகள் செய்வதும், அலங்காரம் பண்ணுவதும், புசிப்பதும், குடிப்பதுமே நம்முடைய காரியமாக இருக்கிறது. இனி ஒரு நாள் அவர் மணவாளனாய் கற்புள்ள கன்னியை சேர்த்து கொள்ளும்படியாக வருகிறாரே, அந்த நாளிலே நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? ஹல்லேலூயா. நீங்க சிந்திக்கிறதுண்டா, யோசிக்கிறதுண்டா, ஜெபிக்கிறதுண்டா, இதுக்காக வாஞ்சிக்கிறீர்களா, உபவாசிக்கிறீர்களா? ஆமேன், ஹல்லேலூயா. உங்களை ஒன்று கூட தூண்டி விடும்படியாக தான் இந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். உலகத்தின் காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் சொன்ன வசனத்தின் அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு, நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அவர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். ஆவியானவர் அந்த வேலையை தீவிரமாய் சபைக்குள்ளே நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், அதுக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறவர்கள், தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், வாஞ்சித்து விரும்பி ஜபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அனுபவத்தை நிச்சயம் தருவார். எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ கிருபை பெற்றவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீகளுக்குள்ளே முழு சபையும் இருக்கும்போது இந்த சபைக்குள்ளிருந்து ஒரு கற்புள்ள கன்னிகையை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார், ஆயத்தமாக்குகிறார். அவர் வரும்போது தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கன்னிகையை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் படியுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். ஆமா, இதுல நிறுத்திக் கொள்வோம். 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்கும்படியாக எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள். 10 பேரும் புறப்பட்டாங்க. நமக்கு தெரியாத காரியம் அல்ல, இதெல்லாம் தெரிந்த காரியங்கள். 10 பேரும் ஒன்று போல இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்கள், சில நேரம் வரங்கள் கூட பெற்றிருந்திருக்கலாம், நல்ல சபையில் வந்து கர்த்தரை ஆராதித்தவர்கள், காணிக்கை கொடுத்தவர்கள், உற்சாகமாக இருந்தவர்கள், எல்லாம் இருக்குது. இதில் அவங்க செய்த ஒரு மிஸ்டேக் என்னவென்றால், அவங்க மணவாளனுக்கு தீவெட்டியை பிடித்து கொண்டு போகிற 10 கன்னிகைகள், தீவெட்டியை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொள்ளும்படியாக போகிறார்கள். தீவெட்டினா என்னது? அதில் என்ன இருக்கும்? பிரகாசம் இருக்கும் இல்லையா, எரிந்து கொண்டே இருக்கும். எரிகிறது தான் தீவெட்டி என்று சொல்லுகிறோம். ராக்காலங்களிலே அது பிரகாசித்து கொண்டு இருக்கும். அப்படியானால் அந்த தீவெட்டி எரிய வேண்டுமானால் எண்ணெய் வேண்டும் அல்லவா? அப்போ எல்லாரும் ஒன்று போல தான் தீவெட்டி வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர் இல்லையா. அந்த புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போனாங்க. தீவெட்டி மட்டுமல்ல, எண்ணெயும் சேர்த்து கொண்டு போனாங்க. ஏன்னா எரிய எரிய எண்ணெய் குறைந்து கொண்டே இருக்கும். ஆகையினால எண்ணெய் குறைய குறைய ஊற்றிக்கொண்டே இருந்தால்தான் அந்த தீவெட்டி பிரகாசமாக எரிய முடியும், இல்லாவிட்டால் அது அணைந்து போய்விடும். அப்படியே இவர்கள் கூடுதலாக எண்ணெயை கையில் பாத்திரங்களிலே கொண்டு போயிருக்கிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் எப்படி எரியுதே இதே போதோன்ட்டு போயிட்டாங்க. அப்படியே ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு சுகபோகமான வாழ்க்கை. நம்மவும் போயிடலாம், எல்லாரும் போகலாம் போகலான்றாங்க. ஏசு வருவார், போயிடலாம் போயிடலான்றாங்க. நம்மவும் போயிடலாம். இப்படி ஜெபிச்சா போதும், இப்படி கர்த்தருக்காக வாழ்ந்தால் போதும், இது போதும், இது போதும். இதை விட இனி எப்படி எப்படி பக்தியாக இருக்க முடியும், எப்படி ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும், இதெல்லாம் போதும். வசனம் இப்படி சொல்லியிருக்கு, இப்படி இருங்கன்னு சொன்னால் இல்லை, போதும் போதும். ஆவியில் நிறைஞ்சு ஜோ பண்ணுங்க, களி கூர்ந்து மகிழுங்கள் என்று சொன்னால் இது போதும். எனக்கு அன்னைக்கு கிடைச்ச கொஞ்சம் அந்நிய பாஷை இருக்குது, அது போதும். எல்லாம் போதும் போதும் திருப்திப்பட்ட நிலை மேலே இருக்கும்போது நடுராத்திரி வந்து விட்டது. என்ன ராத்திரி? நடுராத்திரி. எல்லாருக்கும் நல்ல தூக்கம், புத்தி உள்ளவங்களுக்கும் தூக்கம் வந்துருச்சு,
புத்தி இல்லாதவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. அயர்ந்த நித்திரை, நல்லா தூங்கிட்டாங்க எல்லாரும். 10 பேரும் ஒன்று போல தூங்கிட்டாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். 10 பேரும் ஒன்று போல தூங்கிட்டு இருக்கும்போது இப்போது நடுராத்திரியில் ஒரு சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல எக்காலம் துணி இப்படிதான் கேட்கும். கேட்கும் போது புத்தி உள்ளவர்கள் எழுந்து தங்கள் தீவெட்டியை ஆயத்தப்படுத்தினார்கள். அது எரிந்து பிரகாசித்தது. கூடுதல் எண்ணெய் இருந்ததுலேயே ஊற்றிக்கிட்டாங்க, மறுபடி பத்த வச்சாங்க, நல்லா எரிஞ்சிருச்சு. புத்தி இல்லாதவங்ககிட்ட அது எரிஞ்சு எரிஞ்சு பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை, எண்ணெயும் இல்லை, எல்லாம் தீந்து போச்சு. பற்ற வச்சு பார்க்குறாங்க, அது எரிய மாட்டேங்குது. இவங்க இவங்க தீவிட்டு எரியுது இல்லையா, அதனால் ஓடி வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய், உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் கொடுக்கவில்லை. அவங்க வாங்க போனாங்க. வாங்க போன நேரத்தில் மணவாளன் வந்து விட்டார். கதவும் அடைக்கப்பட்டது. கல்யாண வீட்டுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். ஆனால் திரும்ப வந்து அவர்கள் தட்டி தட்டி பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களே அறியேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஒரு பரிதாபமான நிலைமை பார்த்தீங்களா, அது 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி ஒரு நிலைமை நாம் ஒருவருக்கும் வரவே கூடாது. இயேசு ஜீவனை கொடுத்த நோக்கம் இதல்ல. நாம் பரிசுத்தமடைந்து பூரணமடைந்து இயேசு போல மாறி கற்புள்ள கன்னிகளாய் மாற்றப்பட்டு புத்தி உள்ள கன்னிகளாய் என்னுடைய வாழ்க்கையிலே புத்தியோடு நடந்து ஆவிக்குள்ளாக ஜீவித்து ஆவியானவரோடு இணைந்து இணைந்து ஆவியானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆவியினே நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு இருப்போமானால் எக்காலத்தோனி கேட்கும் போது நாம் மறுரூபமாகி அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கதவும் அடைக்கப்படும். கதவு அடைக்கப்பட்ட பின்பு வந்து தட்டி பார்க்கிறார்கள், உங்களை அறியேன் என்று சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்கள், ஒரு நாள் பரிசுத்தவான்களாய் ஜீவித்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், கர்த்தரை ஆராதித்தவர்கள், கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனால் அவங்கள்ட்ட ஏற்பட்ட குறை என்னவென்றால் பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, போதும் ஆவிக்குள்ளாக ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கவலை, பாரம், துக்கம், அதையும் இதையும் யோசித்து நம்ம சில உலக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது ஜெபம், அந்த காரியம் உடனே நிறைவேறாவிட்டால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சோர்ந்து போகிறோம். ஆவிக்குரிய காரியங்களை பின்னணியிலே போய்விடுகிறோம். இது பெரிய ஆபத்தான ஒரு காரியம். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கு எப்போது தேவை என்று அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அந்த ஜெபத்துக்கு பதில் வரும், நிச்சயம் வரும். அவர் மௌனமாக இருக்க மாட்டார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டீங்களா? அதை காட்டிலும் இரக்கமும் அன்பும் உள்ள பரம தகப்பன் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். ஆகையினாலே நீங்கள் இந்த காரியங்களை குறித்து சோர்ந்து ஆவிக்குரிய அனலையும் ஆவிக்குரிய உற்சாகத்தையும் ஆவிக்குரிய அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இழந்து போய்விடவே கூடாது. அது மிகுந்த ஆபத்தான காரியம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே நிறைந்து ஆவிக்குள்ளாகி ஜெபிக்க எப்போதும் முற்பட வேண்டும். நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தால் கூட அது நல்ல அனுபவம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறது உண்டு, துணிகளை துவைக்க போனால் வாஷிங் மிஷினில் போடுறீங்க, அங்கே கொண்டு வெளியே போய் காய போடுறீங்க, அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி பாடல்களை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி துதியோடு ஸ்தோத்திரத்தோடு அதை செய்வீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சமையல் அறையில் வேலை செய்யும்போது அது இல்லையே இது இல்லையேன்னு பெருமூச்சு விடாதபடிக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த டப்பா மேலே நான் முந்தி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் நினைக்கிறேன், எது தீந்துதோ அந்த டப்பா மேலே கையை வச்சு முதல்ல ஜோம் பண்ணுங்க. அரிசி தீந்தாலும் சரி, காய்கறி இல்லைனாலும் சரி, மசாலா இல்லைனாலும் சரி, உப்பு இல்லைனாலும் சரி, கடுகு இல்லைனாலும் சரி, அந்த டப்பா மேலே என்ன செய்யலாம், கையை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா, இதை எனக்கு இது தீந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அதுக்குன்னு கணவனை நல்லா திட்டி நல்லா பெருமூச்சு விட்டு பிள்ளைகள்கிட்ட ஏதோ ஏதோ பேசி ஆவியானவர் துக்கப்படுவார் அல்லவா? இது இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வருகிற குறைபாடுகள். கவனமா இருப்போம். இன்னும் அநேக காரியங்கள் சொல்ல உண்டு.
இன்னொரு வீட்டில் ஒரு பொருள் வாங்கி வச்சுன்னா அது நம்ம வீட்டுக்கு வேணும், அவர் வந்தால் துணைச்சிருவாங்க. கடன் வாங்கியாவது அவர் வாங்கி போட்டுடணும். ஃப்ரிட்ஜ் இல்லையா எனக்கு வாங்கித்தா, இப்போவே வாங்கித்தா அப்படின்னு அவரை போட்டு ஒரு உலுக்கு உலுக்கி அவர் பாவம் கடனை எங்கெங்கேயோ வாங்கி போட்டு இந்த அம்மாவோட வாழ முடியாது. ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு சாப்பாடு தரமாட்டான்ட்டு வாங்கி கொண்டு போடுவார் இல்லையா. நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், ஹல்லேலூயா. இப்படி ஒரு சின்ன காரியங்களில் கூட நான் கர்த்தரை நோக்கி ஒன்று தேவையானது காரியம் நமக்கு வேண்டும் தான், தேவை தான். அது முதல்ல நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிடுங்க. எசப்பா இப்படி என்ன வீட்டுக்கு ஒரு தேவை இருக்குது ஆண்டவரே, அதை தாங்க. ஆச்சரியமாக இருக்கும் கர்த்தர் தருவதை பார்த்து. ஹல்லேலூயா. முறுமுறுக்காதுங்க, அந்த வீடை பார்த்து, இந்த வீடை பார்த்து, இந்த அக்காவை பார்த்து, இந்த தங்கச்சியை பார்த்து, அந்த பிள்ளையை பார்த்து நீங்கள் முறுமுறுத்துட்டு உள்ளத்திலே புழுங்கிட்டு இருக்காதுங்க. அது உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பெரிய ஆபத்து. கற்புள்ள கன்னியாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. முறுமுறுக்கிறவர் எல்லாரும் வனாந்தரத்திலே, முறுமுறுத்தவர்கள் அத்தனை பேரும் வனாந்தரத்திலே சத்தமா சொல்லுங்க, அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அழிவு நமக்கு வரக்கூடாது இல்லையா. எதுக்கு முறுமுறுத்தாங்க? தண்ணி இல்லையே, இறைச்சி இல்லையே சாப்பிட்றதுக்கு, இதுதான் முறுமுறுப்பு அவங்களுக்கு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற முறுமுறுப்பு தான் அன்னைக்கு அவங்களுக்கும் இருந்தது. மூணு நாள் தண்ணி இல்லாமல் நடத்திருக்காங்க. யோசித்து பாருங்க, நம்ம பாட்டிலெல்லாம் தண்ணி இன்னைக்கு கொண்டு வர்றோம் இல்லையா, வீடு போய் சேர்றதுக்குள்ள தாகம் வந்து அதை குடிச்சிக்கிறோம். வனாந்தரத்தில் அந்த வெயிலில் நடந்திருக்காங்களே, கால்நடையாக நடந்திருக்காங்களே, மூணு நாள் தண்ணி இல்லை. அவங்களுக்கு தண்ணி இல்லை, பிள்ளைகளுக்கு தண்ணி இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, முறுமுறுக்காமலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்று செய்திருக்கலாம், ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்கலாம் அல்லவா. செங்கடலை பிரித்தவர் ஒரு வழி திறந்திருப்பார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விட்டு விட்டு மோசேயை கல்லறியறதுக்கு கல்லை தூக்குறாங்க, முறுமுறுக்கிறார்கள். இதுதான் பெரிய பாவம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடுகளில் முறுமுறுக்காதீர்கள். கல்லுன்னா எழுத்தின்படி கல்லுன்னு எடுக்கிறது இல்லை, வாயின் கல், வாயிலிருந்து வருதில்லை கடும் சொற்கள், அது கல்லை காட்டிலும் வேதனை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சொல்ல சொல்லி அவரை சங்கடப்படுத்திடுவாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இதில் இருந்து எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், சரிப்பட்டு கொள்ள வேண்டும், சீர்பட்டு கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் கற்புள்ள கனிகையாய் விளங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். புத்தியுள்ள கனிகையாய் அவருடைய தீவட்டியோடு எண்ணெயோடு அவருக்காக காத்திருப்போம். காத்திருந்தவர்கள் அவரோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். வந்து விட்டார் உணவாளன், வந்து விட்டார். முறுமுறுக்கிற நேரம் வந்தா என்னாச்சு? வீட்டுக்குள்ளே சண்டை போடுற நேரத்தில் இயேசு வந்துட்டார்னா என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இதெல்லாம் கொஞ்சம் அப்படி செஞ்சு சிந்தனை பண்ணி பாருங்க. தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க. ஜப நேரத்தில் இதெல்லாம் சொல்லுங்க. உங்க வீக் பாயிண்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். கோபம், எரிச்சல், பொறாமை இல்லாமல் இல்லாததை நினைத்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறது, பக்கத்து விட்ட பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் விட்டு விடுங்க. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கற்புள்ள கன்னியாய் விளங்கவே முடியாது. ஹல்லேலூயா. மனவாளன் இயேசு வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படவும் முடியாது. ஜெபம் பண்ணலாமா? ஆமென். இது ஒரே வார்த்தை தான் உங்களுக்கு இன்னைக்கு. கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரியாள் என்னும் கன்னிகை கற்புள்ளவளாயிருந்தால் இயேசு பாலகனை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தவர் இனி ஒரு கன்னிகையாகிய தன்னுடைய மனவாட்டியை சேர்க்கும்படியாக மத்திய வானத்தில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எக்கால துணி கேட்க போகிறது. ஆரவாரத்தோடும் பிரதான தூதன் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களும் உயிரோடு எழுந்தவர்களும் அவரோடு எடுத்து கொள்ளப்படுவார்கள். புறாக்களை போல பறந்து வருவார்கள். மேகத்தை போல அவர்கள் அவரிடத்துல சென்றடைவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணலாமா? 5 நிமிஷம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளத்திலே ஒரு உத்துதலை தரவில்லையா? ஒரு உணர்த்துதலை தரவில்லையா? ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆவியானுடைய வெளிச்சம் உங்களுடைய உள்ளத்திலே பிரகாசிக்கட்டும்.
Amen. Sotram, 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 Sotram. Nandiyodum, Itudikiro, Mandare. Hallelujah. Nalla Pidave, Makastotram. Rajadi Rajave, Sotram. Parloga Devane, Menandiyode, Tudikiro, Mandare. Sotram, Sotram, Sotram. Parisuter, Parisuter, Parisuter. Amen. Hallelujah. Christian, Madavalanai. Appa, Nirmanavatiam, Sabe, Serke, Varapogri, Appa. Makastotra, Adarkaga. Stotram, Karpula Kanigia in Anglange, Englicode, we say the Lumandare. Oh, we honor Englicode, we say Virage. Oh, we honor Englicode, we say Virage. Englare Tire, Englater in the Kondire, Neparsuta Ratatana, Engle, Karuvinire, Raja Klum, Asar, Mikey, Pidawaki, Devon, Kumunbai, Engle, Nirtinire, Demaro, Peri Anbukaga Stotram, Nanglometer in the Kulavilla Raja, Nir Engleter in the Kondirapa. Stotram, 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 Nandi Oda Maitudikiro, Eredith Oda Tilunda Maitudikiro, Mandare, Hallelujah, Andrew Maria Ledatale, Dudan Mandi, Strigalakulani, Osiri, the capital and Sonare, Apadia and Ore, and Eger Randalo, Nangal and the Strigalakule, and Egerakule, Osiru, the capital Lairka Kirubedaro, Kiruba Pachavalairka Kata Kirubedaro, Yesapa, Stotram, Stotram. Sotra, Pursuta, Yonder Bellam, Engel Mel, Redded Vedage, Oviano, Englicule, Aramana, Krivile, Sevirage, Hallelujah, Hallelujah, the Maria Lucule, Christopale, Uruana, the Pole, Engelir, the Englicule, Christuruahi, under Angelma, Mahimela Patranglage, Carpula Canilage, Christu Curior Lage, Sutta Tode, Parasuta Tode, Mahimela Langa, the Vichay Mandare, Aramepidawe. Stotram, 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 Butula Caniglog, Nangalendi or Tivati or Macaga, Katarka Kirbeda or Mapa, Stotra, Butila, Poyota Kuda, the underway, Tivatiana in the Poyota Grade, Butilautal, Yenna Lautal, Hallelujah, Butikurmetaro, Butikurmetaro, Yenna Tisaraka, Buti Anglican Thunderdo, Butula Canila, Angle Macho, Yamana and Varagar, our Kedar Kunda. Parapadangal and Satam, Sikramai, Dunika Pogre, the Andre, Sotram, 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 Persutavi under Meham, Engelman Rudavadage, Persutavi and Akini, Englicule Pachi, here in the Kundrupadage, Aviana Englico, the Visivirage, Sotram, Sotram, the Jivanula Vartaka, Sotram, 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 currently 13 Katari Sotripo. Sotram, 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 Hallelujah, 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 England Bin Pidaway, Nalla Devane, Nermeane. And all the Pengalara, the name like Thandabadin Alamukustotro, Menoki Jebito Mandare, Padalila Padime Aradito Mandare, Jeevius Aride Keto Mandare, Adi Narkale, Andare, and Ega Penmanigal Elambi, Epati Katarka, Jeevitra Kral Andare, Ulo Nirkangal Nadule, Marana Kandigal Nadule, Poratangal Nadule, and the Plegalela and the Nerathalun Kuda, Katari Udi, the Yellow I say the Naravichir Kral Andare, Apadia and the Apripatana or Utuegum, Englicum, Engle, Irritale, Devan, Thunderbadia, Jebikir Andare, Makastotram, Jivanula Devan, the Vartakanga Stotram Andare, Sotram, Sotram, Katade Varti in Muru, Englodin, Pesin, Andare, Hallelujah, Nangal Karpula Kanigiage, Christiano, Manavalanak, Nemika Patrakrom Andare, other Kendanangal, Aitato, Katrike, Endiodum Tivati, Edernoki Kondareke, Engle Kurva, the Romadia, Jebikir, the Vartianam, the Plague, the Ulatale, Aramai, Kriasi, Madea, Jebikir, Avian or Kedan Kurti, Avian de Satatuke Sevi Kurti, Avian or Kilpud in the Avian or de Alosin Padijivike, Engle, I never call with the Manakurve, Tarvirage. Dan Bulla Karatale Taragro, Esun Molajabangaling and Nalla Pidawe. Amen. In Atuma Vekatri Stotri, and Marula made a Persutan Amate Stotri. In Atuma Vekatri Stotri, I will say the Sahelo Boharangle Maravade, our Nakramangla Manit, Unohilela Gunamaki, Un Pran and Ayukula Kimit, Un Kirubinal, Rakangal, Mudisuti, Nanmain all on Dwai Dirtiakura, Kaduk Samanamai, Un Vaidu.
திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.